அரசு தேர்வுக்கு தயாராகும் எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். நாளைக்கு எஸ்ஐயோட எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட் அவங்களுக்கு தான் ஜனவரி 12ஆம் தேதி வந்து நடக்க போகுது. ஸோ வந்து எக்ஸாம் எழுதுகிற எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, கலர் பிரிண்ட் எடுத்துகிட்டு போகிறதா இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துகிட்டு போகிறதா ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒன்று கலர் பிரிண்ட் எடுத்துங்க, அப்படி இல்லாட்டி பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டில் வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து எடுத்துகிட்டு போங்க ஹால் டிக்கெட்டாக. ரெண்டு இருந்தால் கூட ஓகே தான், ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு தேவை ஹால் டிக்கெட் மட்டும்தான், மற்றபடி கலர் பிரிண்ட்டாக இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டாக அப்படின்றது ஒரு மென்ஷன் வந்து பண்ணல, ஓகேங்களா? ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் கூட ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப், உங்கள் ஃபோட்டோ இருக்கிற, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, நேம், ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து கொண்டு போகலாம். ஸோ எதுக்காக அதை சொல்கிறேன்னா, நீங்கள் ஹாலுக்குள்ளே, அதாவது எக்ஸாம் சென்டருக்குள்ளே என்ட்ரு ஆனவுடனே உங்களோட ஹால் நம்பர் என்னன்னு பார்த்தோன்னே உங்கள் ஹாலை வந்து நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட பேர் கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு இன்சியல் நேம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து டேட் ஆஃப் பர்த்து வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று மிஸ்டேக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட நீங்கள் கொண்டு போன அந்த ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் காட்டணும், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா, ஸோ அதில் வந்து ஒரு லாஸ்ட்டாக வந்து உங்களோட அந்த எக்ஸாம் செல்லு கொண்டு போயிட்டு உங்களை இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்கிறேன், ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து கொண்டு போயிட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறேன். ஸோ மற்றபடி வந்து இதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அண்டு கலர் பிரிண்ட் ரெண்டில் வந்து ஏதாச்சும் ஒன்று கொண்டு போகலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பர்ஸு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, மொபைல் செல்ஃபோன் கொண்டு போகிறதையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது தான், ஓகேங்களா? ஸோ ஹால் டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் சென்டருக்குள்ளே என்ட்ரி, அதாவது கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் என்ட்ரி பண்ணுறதுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ 10 மணிக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 10 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு நீங்கள் வந்து ரீச் ஆகியிருக்கணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய ப்ராசஸ்ஸு, ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் எழுதுகிற எல்லா நண்பர்களுக்கும் ஜென்ரல் கேண்டிடேட், ஓகேங்களா? ஸோ ஜனவரி 12ஆம் தேதி நடக்க போகுது நாளைக்கு, ஓகேங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்டில் வந்து நிறைய பேர் கேட்ட ஒன்று, பிசி 2ஆம் நிலை காவலருக்கான ஃபைனல் கட் ஆஃப் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு வீடியோ போடும்போது வந்து அவங்க வந்து இதை தான் கேட்டிருந்தாங்க. ஸோ எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் அதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்களாச்சும் ரீப்ளே பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரீப்ளே வந்து நான் சொல்லியிருந்தது ஒரே ஒரு விஷயம்தான், ரிசல்ட்டு எப்போ வேணாலும் வரலாம், அது வந்து இந்த டேட்டில் வரும் அந்த டேட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டேட்டையும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி நாங்கள் வந்து சொல்லவே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து போலீஸோட எல்லா வீடியோவையும் பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டிருந்தோம் எங்கள் சேனலில். எங்கள் டீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் நிலை காவலருக்கு, ஸோ எந்த ஒரு எக்ஸாம் டேட்டில் வரும், எஸ்ஐ வந்து எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 11, 12 வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அன்னைக்கு ஈவினிங்கே ஜனவரி 11, 12 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி 100% கன்ஃபார்மாக உள்ள நியூஸ் மட்டும்தான் எங்கள் சேனலில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு சில சேனலில் வந்து சொல்லியிருந்தாங்க ஜனவரி 1st வீக்கில் வந்துடும் இந்த ரிசல்ட் கன்ஃபார்மாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு சேனலில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 4ஆம் தேதி இன்றைக்கி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சும் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஜனவரி 4ஆம் தேதியும் வரவே இல்லை, ஜனவரி 1st வீக்கும் வரவே இல்லை, இது 2nd வீக் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுது. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் நியூஸ் சர்வில் வந்து கேட்கும்போது வந்து டோல் ஃப்ரீ, அதாவது வந்து டிஎன் நியூஸ் சர்வில் டோல் ஃப்ரீ நம்பர்னு கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கும் போர்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இருக்காது. இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியவே தெரியாது. எந்த ஒரு யூடியூப் சேனல்த்தனாலும் டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி வந்து நான் கேட்டிருக்கேன், ஸோ அவங்க சொன்ன பதில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ டோல் ஃப்ரீ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா டிஎன் யூஎஸ்ஆர்பி வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கும் போர்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வர்றது வந்து போர்டுக்கு தான் வரும், டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து வராது. போர்டுக்கு வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா இந்த ஹையர் அஃபீஷியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேட்டில் வந்து இந்த எக்ஸாம் நடக்கும், இந்த டேட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணணும், எவ்வளோ போஸ்டிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் அஃபீஸில் வந்து ஒரு மீட்டிங் பண்ணுவாங்க. அது வந்து டிஜிபி, ஐஜி, ஸோ அந்த மாதிரி ஒரு கமிஷனர், அந்த மாதிரி ஒரு தலைமையில் வந்து டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து
போர்டுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து அனுப்புவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டோட ஹையர் அஃபீஷியல் வந்து சைன் பண்ணிவிட்டு இந்தந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு இவ்வளோ பேர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைன் பண்ணுவாங்க. அது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் டிஎன்யூசர் போர்டுக்கே வரும். ஸோ போர்டுக்கு வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் டோல் ஃப்ரீ நம்பருக்கு இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா டிஎன்யூசர் டோல் ஃப்ரீ நம்பருங்கிறது சின்னதாக ஒரு கஸ்டமர் கேர் மாதிரி தான், அவங்களுக்கு போர்டுலேருந்து இன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கால் வரும்போது இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கேட்கும்போது பிசிஎஃப் ஃபைனல் கட் ஆஃப் எப்போ வரும் அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. அவங்க சொன்ன ஒரே பதில் என்னென்னு தெரியுமா, ஜனவரி ஃபஸ்ட் வீக் வரும். இப்போ கேட்கும்போது கூட எஸ்ஐ எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதோட ரிசல்ட்டு கன்ஃபார்மாக வரும் அப்படின் தான் சொல்லியிருப்பாங்க, தவிர மற்றபடி இந்த டேட்டில் கன்ஃபார்மாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்யூசர் அப்படி டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி கேட்ட எல்லாருக்குமே இந்த ஒரு பதிலாக சொல்லியிருப்பாங்க, இந்த டேட்டில் கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயந்தான். எல்லா சேனலையும் எடுத்து பார்த்தா கூட டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணியிருக்கேன், அவங்க இந்த ஆன்சர் பண்ணியிருக்காங்க, இந்த டேட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், அதனால தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி கேட்டால் போர்டுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து டோல் ஃப்ரீ நம்பருக்கும் போர்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, அவங்க இன்ஃபார்ம் பண்ணால் தான் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்கள் கால் பண்ணால் கூட. நான் என்னோடய டீம் வச்சு நான் வந்து ரெஃபர் பண்ணதுக்கு அப்புறமா அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறமா சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இந்த எஸ்ஏ எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, ஏன்னா இன்றைக்கி வந்து ரிசல்ட் வர்ற மாதிரி இருந்துச்சு அது இன்றைக்கி வரவே இல்லை. அது எதனால் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரிசல்ட் என்னென்னா இன்றைக்கி வந்து ஊரக உள்ளாட்சி எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோடி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்ளங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஏன்னா எலெக்ஷன் ஓட்டிங் நடக்கும்போது எந்த ஒரு ரிசல்ட்டையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு ரூல்ஸு இதுதான் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இந்த மாதிரி நடக்கும்போது எந்த ஒரு ரிசல்ட்டையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது டிஎன்யூஎஸ்ஆர்பியில், ஓகேங்களா. ஸோ மூணாவது ஒரு காரணம், நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம் வந்து நடக்க போகுது, அது ஒரு காரணம். ஏன்னா ஆல்ரெடி வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னு தெரியுமா, குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திங்கட்கிழமை வந்து விசாரணை நடக்க போகுது. ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பியிலேருந்து ஒரு நியூஸு வந்திருக்கு. ஸோ அது என்ன முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் ஒரு க்வெஸ்சன் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் ப்ரிண்ட் பண்ணுற மாட்டாங்க. ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதர் கண்ட்ரியில், அதர் ஸ்டேட்டில், கண்ட்ரியில், அதர் ஸ்டேட்டில். ஸோ அந்த மாதிரி தான் ப்ரிண்ட் அவுட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற எஸ்ஏ எக்ஸாம் கூட பக்கத்து மாநிலத்தில் உள்ள ஆந்திரா அல்லது கர்நாடகா, ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் க்வெஸ்சனை வந்து ப்ரிண்ட் அவுட் பண்ணுவாங்க. இது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி மட்டும் கிடையாது, டிஎன்பிஎஸ்சி பள்ளி கல்வித்துறை நடத்துகிற பப்ளிக் எக்ஸாம் கூட இந்த மாதிரி தான் ப்ரிண்ட் அவுட் எடுப்பாங்க. இது வந்து எல்லாத்துலேயும் காமனான ஒரு விஷயந்தான். அந்த ஒரு ஊர்லேயும் இப்போ கர்நாடகாவில் ஆந்திராவில் நடந்தால் கூட அந்த க்வெஸ்சன் பேப்பரை தமிழ்நாட்டில் தான் ப்ரிண்ட் அவுட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இது ஒரு முக்கியமான விஷயம். இதை தாண்டி ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஒரு கேள்விக்குறியை வைக்கும்போது என்ன ஒரு டேட் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ கரெக்டாக வந்து சொல்லும்போதுனா இப்போதைக்கு எஸ்ஐ எக்ஸாம் முடியணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 23 போலீஸ் அதிகாரிகிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எஸ்ஐ எக்ஸாம் முடியணும், எஸ்ஐ எக்ஸாம் முடியணும் அப்படின்னு தான் சொன்னாங்க, ஓகேங்களா. ஏன்னா இன்றைக்கி வந்து எலெக்ஷன் நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் ரெண்டு காரணங்களும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. ஜனவரி 22 திருநங்கைகளோட கேஸ் வந்து ஹியரிங் வருது, ஓகேங்களா. அது வந்து ஃபஸ்ட்டு காரணமாக சொன்னாங்க. ரெண்டாவது மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஜனவரி 6 வந்து மறு உடல் தகுதி தேர்வு வந்து நடந்திருக்கு, ஓகேங்களா. அதோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் நடந்திருக்கு, அதோட ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வரணும்.
ஏன்னா அவங்க வந்து என்ன மார்க் எடுத்திருக்காங்க, அவங்க ஹைட் மெஷர்மெண்ட், அவங்க வந்து ஃபிசிக்கல் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஒரு மெடிக்கல் வந்து தனியாக நடத்துகிறோமா இல்லை எல்லாருமே சேர்ந்து வந்து இன்னொரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வைக்கணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து கோர்ட்டில் வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து மதுரை ஹைகோர்ட் வந்து சொன்ன ஒரே ஒரு விஷயம், மறு உடல் தகுதி தேர்வு இவங்க எல்லாருக்குமே நடக்கணும். நடந்த உடனே அதற்கான சான்றிதழை வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஹைகோர்ட் வந்து ஒரு ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக இந்த திருநங்கைகள் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 22 வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நடந்தபோது எந்த ஒரு ரிசல்ட்டுமே சொல்லாமல் ஜனவரி 22 அப்படின்னு சொல்லிட்டு டேட் மட்டும் ஃபைனல் பண்ணிவிட்டு கேஸை வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. ஜனவரி 22 மறுபடியும் அந்த திருநங்கைகளோட கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹியரிங் வருது. அதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஆன்சர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரெண்டு காரணத்துக்காக கூட இந்த ஃபீஸே ஃபைனல் கட் ஆஃப் வந்து வராமல் கூட இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா பிசி எக்ஸாமுக்கும் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச 10-11 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஒரு வாரத்தில் மெடிக்கல் நடந்துருக்கு. மெடிக்கல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும், நடந்ததுக்கப்புறமா மெடிக்கல் நடக்கும். மெடிக்கல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க லோக்கல் ஏரியாவில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் வெரிஃபிகேஷன் நடக்கும். நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா தான் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸாக நடக்கும். இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஃபைனல் கட் ஆஃப் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேபி போலீஸ் இப்போ எஸ்ஐ நடக்கிற எஸ்ஐ எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட February 2nd போலீஸ் ட்ரைனிங் டேட் இந்த இடத்துல தான் நடக்கும், இவ்வளோ பேர் வந்து இதில் வந்து அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு PDF ஃபைல் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு டேட் வந்து மென்ஷன் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ என்ன டேட்னு பார்த்தீங்கன்னா 21/11/2019 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டேட் மென்ஷன் ஆகிருக்கும். இது வந்து நிறைய பேர் வந்து சொல்லாமல் இருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், 21/11/2019 இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிரவுண்டு வந்து அலாட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த PDF ஃபைலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சீல் கொடுத்துருப்பாங்க. சீலில் வந்து பார்த்திங்கன்னா 9/1/2020 ஸோ இந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் ஆயிருக்கும். 9/1/2020 வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டில் வந்து சீல் பண்ணி அவங்க சைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் அந்தந்த ட்ரைனிங் சென்டரோட இன்சார்ஜ் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு தெரியாத விஷயம். நிறைய பேர் வந்து இந்த டேட்டில் வந்துடும், இந்த டேட்டில் கன்ஃபார்மாக வந்துடும், இந்த வீக்கில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் சொன்னால் கூட இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம், ஓகேங்களா. ஸோ நான் இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பிசி ரிசல்ட் எப்போ வரும், இந்த டேட்டில் வருமா அந்த டேட்டில் வருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள ஏமாத்துறதுல ஒரு குறிக்கோளாகவே இல்லை. ஏன்னா வந்து இது வந்து நிறைய பேர் லைஃப் வந்து சம்மந்தப்பட்டது. இந்த டேட்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ இந்த டேட் வந்துருச்சுன்னா நமக்கு லைஃப் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்வமாக கூட இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த டேட்டில் வரும் அந்த டேட்டில் வரும் அப்படின்னு சொல்ல கன்ஃபார்மாக இந்த டேட்டில் வந்துடும், வந்துருச்சுன்னா நமக்கு லைஃப் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் நம்ம சேனல்லையும் இருக்காங்க, சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோவாக போடுறேன், ஓகேங்களா. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போலீஸோட எந்த ஒரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 15-20 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் போடவே இல்லை. எஸ்ஐயோட ஹால் டிக்கெட் அதை எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது மட்டும்தான் நான் போட்டிருப்பேன் தவிர மற்றபடி TNUSRB அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வீடியோவும் போடல. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து TNUSRB போடுற ஒரு வீடியோவாக இப்போது இந்த ஜனவரி 20, 2020 வந்து நான் போடுற ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும், ஏன்னா. ஸோ 2 நாள் காவலருக்கான தேர்வோட ஒரு வீடியோவாக இந்த ஒரு வீடியோ இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ உங்களை வந்து ஏமாற்றி எனக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை, மற்றபடி எதுவுமே இல்லை, ஓகேங்களா. ஸோ பிசி ரிசல்ட் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஸோ எஸ்ஐ எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்கள். எஸ்ஐ எக்ஸாம் முடிஞ்சதுக்கு உடனே கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்துடும். பிசி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா வந்து பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ட்ரைனிங் வந்து அந்த ஷெட்யூல் வந்து அவங்க போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு
உயர் அதிகாரிகள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் வந்து கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ எஸ்ஏ எக்ஸாம் எழுதுகிற எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.